எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட சனங்களுக்கு உதவி செய்த பிரேமாக அவர்களுக்கும் இயக்குமேரன் அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு. வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கல மிக சந்தோஷம். இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கி சுவிஸ் நாட்டில் இருந்து 135,000 ரூபா ஒரு நிதிக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிதி என்னென்னு சொன்னால் அராலி தெற்கில் கடற்கரை சைட்டில் வாழும் மக்களுக்கு 30 குடும்பங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் மற்ற அதோட உலர்ணோ பொருட்களும் மற்றது வந்து அவைக்கு ஒரு குடும்பத்துக்கும் அந்த பொதியோடு சேர்த்து உடுப்பு சரம் மற்ற சாரி உடுக்கிறவைக்கு சாரி மற்ற கவுன் போடுறவைக்கு கவுன். அப்போ அந்த இதில் நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு நிதி அனுப்பினு சொன்னால் சுவிசேஷிலிருந்து பிரேமா ஜெயக்குமார். நாங்கள் இப்போ அராலியோடு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஓடித்தடிக்கிறோம்னா பட்டுக்கோட்டை குளிச்சு கிட்ட வந்துட்டோம். இதில் வாரதான் பட்டுக்கோட்டை குளிச்சு சிறுவாப்போம். இது பட்டுக்கோட்டை குளிச்சு எப்படின்னா குளிச்சு வயிற்றுக்கு பட்டுக்கோட்டை நாங்கள் இப்போ நீராக போக போகிறோம். நாங்கள் இப்போ நிற்கிறது அராலி தெற்கு கடற்கரை. நாங்கள் அங்கே வேண்ட குடிமனையை போவோம். தலைவர்கிட்ட வீட்டுக்கிட்ட விடும் அங்கே அந்த அடுத்தவங்க. இப்போ நாங்கள் வந்து அராலி தெற்குல நிற்கிறோம், துறைமுக வீதி வட்டுக்கோட்டை. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது, நாலு மணி பூவிருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை. சரி உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தைப்பொங்கல் நெல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த சுவிஸ் நாட்டில இருந்து பிரியமா ஜெயக்குமார் குடும்பம் தான் இந்த நிதி உதவி செய்தது தினம். பிரியமாக்கா ஜெயக்குமார் அன்னைக்கும் நம்பிக்கை தெரிஞ்சு கொண்டு இந்த பொதியலை உங்களுக்கு நாங்க தர போறோம். கொண்டு போவீங்களா? கொண்டு போவீங்க காலையில? அது கொரோனா காலங்களில் எங்களுக்கு இந்த
வேலை செய்யறதுக்கு எங்களை மன மனதார நம்பிக்கை தெரியும். பானை விழுந்து போடுவாங்க, பானை விழப்பு எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட சனங்களுக்கு உதவி செய்த பிரேமாக்கவர்களுக்கும் இயக்குமாரன் அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எங்கள் கிராமத்தில் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட ஒரு 30 பேருக்கு நாங்கள் இந்த உதவியை பொது உதவியை நாங்கள் வழங்கி இன்றைக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் இவர்கள் போல இன்னும் கன பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முன்பேற உங்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த கிராம சார் தலைவராக நான் உங்களை மனமாக வாழ்த்துகிறேன். இவர்கள் இன்னும் கஷ்டப்படாமல் இருக்க வேணும் என்றால் உங்களை மாதிரி ஆக்கள் நல்லா வந்தால்தான் எங்களுடைய கிராமம் மாதிரி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, அத்தனையோ கிராமங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும், நீங்கள் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் இந்த 30 பேரும் வாழ்த்தித்தான் உங்களை போகிறோம். உங்களை நான் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் உறவுகளே.